அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரசாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் தற்போதைய தலைமுறைக்கு போஷாக்கான உணவை வழங்குவதா எதிர்கால சந்ததியினருக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதுமே தனது நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சமகால சமூகத்தில் வாழும் பெரியவர்களான நாம் அணுகக்கூடிய உலகம் அல்லது சிறுவர்களின் உலகம், அது மிகவும் எளிமையானது. அவர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். பெரியவர்களாகிய நாம் இதை புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கான உன்னதமான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் மற்றும் முதியோர் தின செய்தியில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இன்றைய சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிறுவர்கள் வாழ்ந்த சமூக பின்னணியில் இருந்த தற்போதைய சமூக பின்னணி மிகவும் வித்தியாசமானது என்பது தெளிவாகிறது. இத்தகைய பின்னணியில் நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் சரியான அளவு கலோரி அடங்கிய ஊட்டச்சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசு தலைவர் என்ற வகையில் எனது கடமையாகும். நாட்டின் தற்போதைய தலைமுறைக்கு போஷாக்கான உணவை வழங்குவதும் எதிர்கால சந்ததியினருக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதுமே அத்தருணத்தின் எனது நோக்கமாகும். நான் முன்வைத்த கொள்கை அறிக்கையின் பிரகாரம் ஏழை மற்றும் வசதி குறைந்தவர்களை பராமரிப்பதற்கு தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாடசாலை மாணவர்களுக்கு நிறை உணவு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் முதற்கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவாக போஷாக்குள்ள நிறை உணவு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து நிபுணர்களின் அங்கீகாரத்துடன் மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டமாகும். அதேபோன்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பினவு மேலதிகமாக, உணவு பாதுகாப்பு இல்லாத குடும்பங்களுக்கு மேலதிக கொடுப்பினவு மற்றும் மாதாந்த கொடுப்பினவு வழங்குவது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சிறுவர்களின் அழகிய குழந்தை பருவத்தையும் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக அளவில்லா தியாகங்களை செய்த முதியோர் சமூகத்தையும் பராமரிப்பது நமது கடமையாகும். அது நமது கலாச்சாரத்துடன் பின்னிப்பிணைந்துள்ளது. உணவு, கல்வி, விளையாட்டு, அழகியல், ஓய்வு, உறக்கம், மனநலம், உடல் ஆரோக்கியம் போன்றவை சிறுவர்களின் தேவைகளின் செலவாகும். அவற்றை பெற்றுக் கொடுப்பது நாங்கள் கலாச்சார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கடமையாற்றியுள்ளோம். அவர்களின் தேவைகளை தாமதமின்றி நிறைவேற்றுவது அரசாங்கத்தை தவிர பெற்றோர், ஆசிரியர் மற்றும் சிவில் அமைப்புகளின் பொறுப்பாக நான் கருதுகின்றேன். அனைத்து சிறுவர்களையும் முதியவர்களையும் நாம் அன்புக்குரியவர்களாக கருதி அவர்களை அன்புடன் பராமரிக்கும் ஒரு சகாப்தத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதி பூண்டுவோம் என்று ஜனாதிபதி தனது சிறுவர் மற்றும் முதியோர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் சிறுவர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அனைவரும் மிருக காட்சி சாலைகளுக்கு இலவசமாக செல்ல முடியும் என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் தினம் மற்றும் உலக முதியோர் தினத்தையும் முன்னிட்டு இன்றைய தினம் சிறுவர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அனைவரும் மிருக காட்சி சாலைகளுக்கு இலவசமாக செல்ல முடியும் என விவசாயம், வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உலக குழந்தைகள் தினம் மற்றும் உலக முதியோர் தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 1ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தை கொண்டாடும் வகையில் பாடசாலை செல்லும் சிறுவர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆகியோரை மிருக காட்சி சாலைகள் மற்றும் உயிரியல் பூங்காக்களுக்கு இலவசமாக செல்வதற்கு அனுமதிக்குமாறு அமைச்சர் மகிந்த அமரவீர தேசிய விலங்குகள் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் அனைத்து மிருக காட்சி சாலைகள், உயிரியல் பூங்காக்களுக்கு குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு இலவச நுழைவுச் சீட்டை வழங்க தேசிய விலங்குகள் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த உயிரியல் பூங்காக்களில் குழந்தைகளுக்கு விலங்குகள் பற்றிய கல்வி அறிவை வழங்கும் வகையில் பல்வேறுபட்ட கல்வி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் விலங்குகளுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிருக காட்சி சாலைகளுக்கு வரும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் மற்றும் ஐஸ்கிரீம் ஆகியவற்றை இலவசமாக வழங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் அனுசரணை வழங்க முன்வந்துள்ளதாக தேசிய விலங்குகள் துறை தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் வேள்வெட்டு துறையில் தேக்காய்களுடன் கணவனும் மனைவியும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேள்வெட்டுத்துறை நெடியகாடு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கணவனும் மனைவியும் தேக்காய்களுக்கு உள்ளாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 4:15 இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேள்வெட்டுத்துறை நெடியகாடு ஏஜிஏ ஒழுங்கமைப்பை சேர்ந்த 30 சரவணபவா ரஞ்சித்குமார் மற்றும் அவரது மனைவியான 26 கிரசாந்தினி ஆகியோரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் வேள்வெட்டுத்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறைந்த தம்பதி உறங்கிய அறையில் தீப்பற்றி எரிவதைக் கண்ட வீட்டில் இருந்தவர் அறையை உடைத்து உள்நுழைந்த போது இருவரும் தீயிலிருந்து சடலமாக காணப்பட்டனர் என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ ஏற்றப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையை நகரசபையாக தரம் உயர்த்த தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையை நகரசபையாக தரம் உயர்த்தல் மற்றும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நேற்று பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட அரசதிகள், மேலதிக அரசதிபர், மாவட்ட உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி, பூநகரி, கிராஞ்சி, இளவின்குடா பகுதியில் கடலட்டை பண்ணை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூநகரி, கிராஞ்சி, இளவன்குடா கடற்பகுதிகள் பாரம்பரியமாக சிறகுவெளி தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் அப்பகுதியில் கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த இளவன்குடா கடற்பரப்பில் பெண் தலைமுத்துவ குடும்பங்கள் உட்பட மீனவர்கள் சிறகுவெளி தொழிலில் ஊடாக இறால், நண்டு, மீன் போன்றவற்றை பிடிப்பது அன்றாட வாழ்வாதார தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களது வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் தற்போது கடலட்டை பண்ணைகள் அமைக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதனையடுத்து நேற்று காலையிலிருந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பில் தங்களுக்கு சாதகமான முடிவை சம்பந்தப்பட்டவர்கள் வழங்கும் வரை தாம் போராட்டத்தில் கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 36 பொது பட்டமளிப்பு விழாவின் 1 பகுதி இம்மாதம் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 36 பொது பட்டமளிப்பு விழாவின் 1 பகுதி இம்மாதம் 6, 7, 8 திகதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவின் முதல் 2 தலா 3 அமர்வுகளும் 3 2 அமர்வுகளுமாக 8 அமர்வுகளில் பட்டங்களும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்படவுள்ளது. 184 பட்டமளிப்பின் தகமை பெற்றவர்களுக்கு 2040 உள்வாரி மாணவர்களுக்கும் 153 தொலைக்கல்வி மாணவர்களுக்கும் இதன்போது பட்டங்கள் வழங்கப்படவுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தகைசார் பேராசிரியர் சீனா பத்மநாதன் தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்கப்பதக்கங்களையும் புலமை பரிசல்களையும் வழங்கவுள்ளார். உயர் பட்டப்படிப்புகள் பீடம், கலைப்பீடம், வணிக முகாமைத்துவ பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், மருத்துவ பீடம், பொறியியல் பீடம், தொழில்நுட்ப பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் மற்றும் வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கட்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம், தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கு யாழ் பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட தொலைக்கல்வி பட்டங்களை பெறும் பட்டதாரிகளுக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளது. உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 184 பேர் உயர் பட்டத்தகுமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 2 பேரும், முதுத்தத்துவமானி பட்டத்தை 10 பேரும், சுற்றுச்சூழல் முகாமைத்துவத்தில் முது விஞ்ஞானமானி பட்டத்தை 6 பேரும், வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 7 பேரும், கல்வியல் பட்டப்படிப்பின் டிப்ளோமா தகுமையை 157 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் பட்டப்படிப்பில் டிப்ளோமா தகுமையை 2 பேரும் பெறவுள்ளனர்.
பட்டமளிப்பு விழாவின் முதலாம் நாள் 6வது கதை முற்பகல் 9 மணிக்கு, முதலாவது அமர்வு முற்பகல் 11:30 மணிக்கும், இரண்டாவது அமர்வு பிற்பகல் 2:30 மணிக்கு, மூன்றாவது அமர்வும் ஆரம்பமாக உள்ளது. இரண்டாம் நாள் 7வது கதை முற்பகல் 9 மணிக்கு, முதலாவது அமர்வு முற்பகல் 11:30 மணிக்கு, இரண்டாவது அமர்வு பிற்பகல் 2:30 மணிக்கு, மூன்றாவது அமர்வும் ஆரம்பமாக உள்ளது. மூன்றாம் நாள் ஐப்பசி 8வது கதை இரண்டு அமர்வுகள் இடம்பெறவுள்ளன. முற்பகல் 9 மணிக்கு முதலாவது அமர்வு ஆரம்பமாகிறது. முற்பகல் 11:30 மணிக்கு இரண்டாவது அமர்வு ஆரம்பமாக உள்ளது. வவுனியா கோவில்குளம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தான பிரம்மோற்சவ பெருவிழா ஆரம்பமானது. வவுனியா கோவிற்குளம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தான பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றம் நேற்று சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ முத்துரத்ன வைத்தியநாத குருக்கள் தலைமையில் அந்தன சிவாச்சாரியார்கள் பொடிசூழ விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்ற ஆரோக்கரா கோஷத்திற்கு மத்தியில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு திருக்கோவில் கொடியேற்றம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் தேவார பாராயணம் என்பன ஆலயத்தில் ஒலிக்க விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய பெருமான் உள்வீதி வெளிவீதி விளம்ப அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 12 நாட்கள் இடம்பெறும் பிரம்மோற்சவ பெருவிழாவில் எதிர்வரும் 7ஆம் திகதி சப்பைரத திருவிழாவும், 8ஆம் திகதி தீர்த் திருவிழாவும், 9ஆம் திகதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாத பணவீக்கம் 69.8% உயர்வடைந்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டின் தரவுகளின் அடிப்படையில் செப்டம்பர் மாத பணவீக்கம் 69.8% உயர்வடைந்துள்ளது. ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 64.3% பதிவாகியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்தை விட செப்டம்பர் மாதத்தில் பணவீக்கம் 5.5% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதேவேளை உணவு பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் 91.7% இருந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் 94.9% உயர்வடைந்துள்ளது. இன்று 2 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. இன்று 2 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வலயங்களின் அடிப்படையில் பகல் வேளையில் 1 மணித்தியாலம் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் குறித்த வலயங்களுக்கு இரவு வேளையில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய காலநிலை திட்டம் வழங்கும் பங்களிப்பு தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய காலநிலை திட்டம் வழங்கும் பங்களிப்பு தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கம் மற்றும் காலநிலை மற்றும் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் துருவன் விஜயவர்த்தன ஆகியோர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. காலநிலையால் பாதிக்கப்பட்ட நாடுகளது மன்றத்தின் ஆலோசகர்களான சராஜின் அகமட் மற்றும் மினியத் பிகாதா ஆகியோரின் பங்கு பெற்றதலுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அதற்கான உத்தேச திட்டம் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய துறைகள் தொடர்பான திட்டங்களை ஆரம்பிப்பதற்காக சுற்றாடல் அமைச்சரால் மேற்கொள்ளப்படும் சாத்தியக்கூற்று அறிக்கையில் தேசிய காலநிலை திட்டத்தை எவ்வாறு உள்வாங்குவது என்பது தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகருமான துருவன் விஜயவர்த்தன கலந்து கொண்டார். உயிர்த்தியாயுள் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதி பிரேரணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்தியாயுள் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தமக்கு எதிரான நீதவான் விசாரணை மற்றும் அழைப்பாணியை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன
நேற்று மொயம்புறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பிரேரணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயிர்ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரபால சிறிசேனவை எதிர்வரும் 14 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 14 தேதி அறிவித்தல் விடுத்திருந்தது. 2019 ஆண்டு உயிர்ஞாயிறு தற்கொலை கூட்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேன அண்மையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். உயிர்ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்கான தேசிய கத்தோலிக்க குழுவின் உறுப்பினர் அறத்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ மற்றும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை சவாலுக்கு உட்படுத்திய மைத்திரபால சிறிசேன நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். மன்னார் பெரிய பண்டிவிரிச்சான் மற்றும் சிந்த பண்டிவிரிச்சானில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாம். மன்னார் மடுப்பிரதேச சீலக்கு பிரிவிற்குட்பட்ட பெரிய பண்டிவிரிச்சான் சின்ன பண்டிவிரிச்சான் கிராமங்களில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் கடந்த 23 தேதி சின்ன பண்டிவிரிச்சானில் தனிநபர் ஒருவரின் காணிக்கு பின்னால் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காக 54 வயது மதிக்கத்தக்க பாபா என அழைக்கப்படும் கிறிஸ்தோபர் ஸ்டாலின் என்பவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் பெரிய பண்டிவிரிச்சான் பகுதியில் கடந்த 3 வயல்வெளியின் அருகில் இருக்க வீட்டு காணிக்குள் யானை புகுந்து பெருமதிமிக்க மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை பெரிய பண்டிவிரிச்சான் கிராமத்தின் நடப்பகுதி காணிக்குள் யானை உட்புகுந்து அட்டகாசம் செய்த நிலையில் மக்கள் அச்சத்தினால் வீதியில் குவிந்தனர். எனினும் இன்று இரவு மடு வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் உடனிணைந்த அப்பகுதி இளைஞர்கள் யானையை கட்டுக்குள் விரட்டும் பணியை முன்னெடுத்தனர். அண்மைய காலமாக கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் யானை வெளி போன்றவற்றை அமைத்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களாகிய தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். எங்கள் கிராமத்தில் கடந்த ஒரு கிழமை 2 யானை அட்டுழியம் செய்து கொண்டிருந்தது. ஊருக்கில் கணக்க தென்னை வாழை பிலாமரங்கள் அப்படி மரங்களை அழித்து இருக்கிறது. தொடர்ந்து 1-2 மேல் அதிகமாக யானை பிரச்சனை பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கு. வனஜீவிக்கு நாங்கள் அறிவித்தும் இதுவரையும் வரவில்லை. இன்று காலை வந்தவர்கள் வந்து பார்த்துட்டு உடனே போயிட்டினோம். யானை ஊருக்கெலாம் நிற்கிது. இன்னும் ஒரு சிறிய 10 ஊருக்கு நடுவில் உள்ள ஒரு சின்ன வளவுக்கின் பின்ன ஒரு சின்ன 10 நிற்கிறது. அதை வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள். ஆனால் வனஜீவியாக்கள் வரையில் மற்றது இதுக்கு எங்களுக்கு ஒரு எங்களை ஊருக்கு கிட்டத்தட்ட 100-200 தென்னைக்கு மேலே அழிவு ஓட்டுட்டு இப்போ யானையால் எங்களை ஊருக்கு ஒரு யானை வேலி அமைச்சு அப்படி ஏதாச்சும் அரசாங்கத்தால் செய்து அந்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய பண்டிவிரிச்சான் கிழக்கு மேற்கு யானையின் அட்டகாசம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் கடந்த வாரம் கூடிய சின்ன பண்டிவிரிச்சானில் ஒரு தாக்கப்பட்டு மரணமான சம்பவம் பதிவாக இருக்கிறது. யானையால் அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு தகுந்த அதிகாரிகள் கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். சின்ன பிள்ளைகள் காலையில் பாடசாலைக்கு போகக்கொள்ளக்கூடிய வீதியில் யானை மறைக்கும் சம்பவங்கள் பிள்ளைகள் மிகவும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் பாடசாலைக்கு போகிறது இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வட்டமேசை கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. விழுதுகள் ஆற்றல் மையத்தின் ஏற்பாட்டில் இளையூரின் ஆக்கங்களை பகிர வட்டமேசை கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலுமிருந்து விழுதுகள் அமைப்பின் இளையூரினால் சமூகத்தில் பொறையூறியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் களஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகளாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ஆய்வுகள் தொடர்பில் கருத்து பரிமாற்றங்கள் எதிர்காலத்தில் செயற்படுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடலில் பங்கு பெற்றியவர்களால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பதில் விவசாய பணிப்பாளர் அஞ்சனா தேவி, சமூகப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், விரிவுரையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இலங்கை வங்கியின் யாழ்ப்பாணம் மேத்திரக்கலையின் நவராத்திரி விழா நேற்று நடைபெற்றது. இலங்கை வங்கியின் யாழ்ப்பாண மேத்திரக்கலையின் நவராத்திரி விழா நேற்று மேத்திரக்கலையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் உள்ள மேத்திரக்கலையில் இலங்கை வங்கியின் விளையாட்டு ஊழியர் நலன்புரி கழகத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடாத்தப்பட்டது. நவராத்திரி விழாவில் மங்களவாத்திய கச்சேரி, நடன நிகழ்ச்சிகள் என்பன இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் இலங்கை வங்கி ஊழியர்கள், வங்கி முகாமையாளர்கள், நலன் விரும்பிகள், ஓய்வு பெற்ற வங்கி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.